தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளில் அன்போம் தூய ஆவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதரி சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே நம் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் உடல் உள்ள நலன்களுக்காகவும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே அமலூர் போவும் மேல்நிலை பள்ளி, அமலூர் போவும் லோர்து சேபிஎஸ்சி அகாடமி, லோர்து தொலைக்காட்சி நன்றியுதலாகவும், சேவியர் கேத்தரின் குடும்பம் நன்றியுதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சந்தனசாஸ் சித்ரா குடும்பம் நன்றியுதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மாணிக்கம் குடும்பம் நன்றியுதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜேக்கப் குடும்பம் நன்றியுதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சுசி குடும்பம் நன்றியுதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜூட் செல்வன் குடும்பம் நன்றியுதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், வில்லியம் ஜான்சி மெடோனா குடும்பம் நன்றியுதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் என்று திருமுழுக்கு பெறும் வெரோனிகா இறையாசர் வேண்டியும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், சேவியர் ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், செலஸ்தீன் ஆண்மலை பாற்றிக்காகவும், லோர்து ஆண்மலை பாற்றிக்காகவும், தமியான் ஆண்மலை பாற்றிக்காகவும், மார்டின் 30 ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய செல்வம் தியாகராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், முனுசாமி ஆண்மலை பாற்றிக்காகவும், ராயப்பன் திவ்யா ஆல்பட்ரா 3 பிறந்த நாள் நன்றியுதலாகவும், குழந்தை பரன் கிடைத்ததற்கு நன்றியுதலாகவும், ரீட்டா 16 நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோனி ஆரோக்கியமேறி நன்றியுதலாகவும், உடல் உள்ள நலங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே நம்முடைய குடும்பத்திலே இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். திருப்பலியை தகுதியான முறையிலே ஒப்பு கொடுக்க நமக்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் அமைதி ரகம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள் புரிவீராக. உம்மோடும் பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எலியா ஜெபித்தார், வானம் பொழிந்தது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18, இறை வசனங்கள் 41-46 வரை. அந்நாள்களில் எலியா ஆகாவை நோக்கி, நீர் போய் உணவும் வானமும் அருந்துவி, ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானமும் அருந்த சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7வது முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்போது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெரும் மழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரவேலுக்கு சென்றார். அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி, உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் 6 கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரப்ப விளையச் செய்தது. பல்லவி, நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென் மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். பல்லவி, ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகளெல்லாம் பலம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தின் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பூங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. பல்லவி, நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, புனித மத்தே எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது,
மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையே நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்களுக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் பொழுது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து விளங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவின் அருமையான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தம் சகோதர சகோதரிடத்திலே சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். உங்களுடைய காணிக்கையை செலுத்த வரும்பொழுது யார் மேலாவது உங்களுக்கு மனத்தாங்கல் இருந்தால் முதலிலே நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தியிலே நமக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் நம்முடைய உறவை பிறரோடு துண்டித்து பகையோடு வாழுகிற பொழுது கடவுளோடு இருக்கிற உறவை நாம் எப்பொழுதுமே அதை வளப்படுத்த முடியாது, அதை நாம் எப்பொழுதுமே நீடித்து நிற்க முடியாது. மனிதனை அன்பு செய்யாதவன் கடவுளை அன்பு செய்ய முடியாது. அப்படிப்பட்டவன் ஒரு போலியான பொய்யான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இறை அருளை அவன் இழந்து கடவுளை காணாத ஒரு அஞ்ஞானி போல இருக்கிறான் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொன்னதை வெறும் வார்த்தையளவிலே அவர் நின்று விடவில்லை, மாறாக வார்த்தைகளாக அறிவித்த நற்செய்தியை வாழ்வாக அவர் வாழ்ந்து காட்டினார். எனவே தான் அவர் கல்வாரி மலையிலே தன்னையே இறைவனுக்கு பலியாக கொடுக்கிற பொழுது கூட தந்தையிடத்திலே சொல்லுகிறார், தந்தையே இவர்கள் தெரியாமல் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். அவர் அப்படி சொல்லுகிற பொழுது தன்னை எதிர்த்த பகைவர்களை கூட அவர் மன்னித்து அவர்களோடு ஒரு சமாதானம் செய்து கொண்டு ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். பிறகுதான் தன்னுடைய பலியை தன்னுடைய உயிரை பலியாக தன்னுடைய தந்தைக்கு அவர் கொடுக்கிற பொழுது பரம தந்தையும் அவருடைய பலியை மனம் வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்புகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மிடத்திலே கடவுள் எதிர்பார்ப்பது இதுதான், நான் உங்களை அன்பு செய்து மன்னித்து ஏற்று வாழ்வது போல நீங்களும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாம் கலந்து கொள்ளுகிற பொழுது திருப்பலியின் முதலிலே திருச்சபை நம்மை அன்போடு அழைக்கிறது. இந்த திருப்பலியிலே நீங்கள் பக்தியோடு விசுவாசத்தோடு தகுதியான உள்ளத்தோடு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால், பங்கெடுக்க வேண்டும் என்றால், உங்களுடைய பாவங்களை நினைத்து நீங்கள் மன வருத்தப்படுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுகிறது. அப்படி என்றால் உங்களுக்கு இருக்கின்ற அந்த பகை உணர்வை நீங்கள் மறந்து மன்னித்து தூய்மையான மனதோடு இந்த திருப்பலியிலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுகிறது. அழைப்பு மட்டுமல்ல, மாறாக அது இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது. எனவே நாம் செலுத்துகின்ற வழி உண்மையான வழியாக
வாழ்வு தரக்கூடிய ஒரு பலியாக காணிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனத்தாங்களை பகை உணர்வை மன்னித்து பிறரை அன்பு செய்து ஏற்று வாழுகிற பொழுதுதான் நாம் செலுத்துகின்ற காணிக்கை உகந்ததாக இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவேதான் என்று நற்செய்தியிலே சொல்லுகிற பொழுது தன்னுடைய சகோதர சகோதரிகளை கண்ணுக்கு தெரிகின்ற மனிதர்களை முட்டாளே என்று சொல்பவன் சபிப்பவன், அவன் எரி நரகத்திற்கு ஆளாக்கப்பட்டு அஞ்ஞானிகளைப் போல இருக்கிறான் என்று நமக்கு ஆண்டவர் சாபம் விடுவதாக இங்கு தெரிகிறது. ஆனால் அதே வேளையிலே மன்னித்து அன்பு செய்து நிறை குறைகளோடு நீங்கள் ஏற்று வாழுகிற பொழுது ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிற பொழுது சமாதானம் உண்டாகுக என்று நாம் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு வாழ்வு கொடுத்து நாம் செலுத்துகிற வழி இறைவனுக்கு ஏற்ற வழியாக இருக்கும். வாழ்வு பெறுவோம். ஆமென். சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புனித உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக் கொள்வாராக. கருணை கடலாகிய கடவுளே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கிரளவுமை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானேர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இனத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சொல்லருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தாம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பொழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று உமக்கு மொழியும் புரிய தகுந்தருணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி அனந்தராயர், எல்லா திரு அவையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வளவிலும் குகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகந்தேத்த மறுமருளே உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றே பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்படையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
துன்பத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் கொண்டு வந்த அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறை, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோம்.
தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்க உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்தாவின் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. முதல்வர் தாயே, முதல்வர்கள் பணிந்தோம்.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.